வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு இருக்குமா இருக்காதா? எதனால் இப்படி ஒரு கேள்வி? நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்களோட ஓய்வு பெறும் வயது வந்து 58 இருந்ததை 59 அதிகரிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு அனைத்து பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கும் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷம் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கிறதுனால யாருமே வந்துட்டு ரிட்டையர் ஆக மாட்டாங்க, காலி பணியிடங்கள் இருக்காது, அதனால் நமக்கு தேர்வு இருக்காது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இல்லைங்க, நமக்கு தேர்வு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து அடுத்த வருஷம்தான் ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. விஆர்எஸ் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு காலி பணியிடங்கள், லாஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு ஃபில் ஆகாமல் இருக்கிற வேக்கன்சிஸை வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் நமக்கு காலி பணியிடங்கள் இருக்குது, எல்லா எக்ஸாமுமே நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கொரோனாவோட நோய் தொற்றோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் எல்லா எக்ஸாம் டேட்டும் போஸ்ட்பன் பண்ணியிருக்காங்க. இந்த தொற்று குறைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பான முறையில் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்வுகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவிக்கப்பட்டுள்ள தேர்வுகள் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டோம், எக்ஸாம் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னென்ன எக்ஸாம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, டிஆர்பி பாலிடெக்னிக், டிஎன்இபி ஏஇ, டிஎன்இபி அக்கௌண்ட்ஸ், டிஎன்இபி அசஸர். இவ்வளோ எக்ஸாமே வந்துட்டு நம்ம எக்ஸாம் டேட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே நமக்கு நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு நமக்கு ஆனுவல் பிளானரில் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்வுகள் என்ன என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 7 அண்ட் 8, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் டிஆர்பி அண்ட் டிஎன்டெட். இந்த எக்ஸாம் எல்லாமே வந்துட்டு வேகன்சிஸ் வந்து நமக்கு முன்னாடியே இந்த வருஷம் வந்து கால் ஃபார் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த வருஷத்தில் நமக்கு நடக்கும். ஸோ படிக்கிற எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பான முறையில் படிச்சுட்டே இருங்க. எந்த எக்ஸாமே வந்துட்டு நமக்கு நடக்காமல் போக போகிறது கிடையாது. எதிர்பார்த்த அளவுக்கு வேகன்சிஸ் இல்லை அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பான முறையில் தேர்வு இருக்கதாங்க செய்யும். எல்லாருமே வந்துட்டு படிங்க. நன்றி.